இங்கே ஒருத்தன் டாய் ஃபிளைட்டை வாங்கிட்டு வந்து அதை தண்ணியில் ஊற வைக்கிறான். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லோகோ மட்டும் தனியாக எடுக்கிறான். அதை எடுத்து ஒரு பிளைன் செக்கில் வச்சு அதை ஒரு பேன் ஏஎம் ஃபிளைட் கம்பெனியோட செக் மாதிரியே ரெடி பண்ணுறான். அந்த செக் ரெடியானதும் அதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து கேஷை வித்ரா பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் கேஷ் கவுண்டரில் இருக்கிற பொண்ணு இது ஒரிஜினல் செக் தானா செக் பண்ணுறா. அதுக்குள்ளே அந்த பொண்ணை நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு ஐஸ் வச்சு அந்த பொண்ணை டைவெர்ட் பண்ணி விட்டுறான். இதை கேட்டதும் அந்த பொண்ணும் செக்கை செக் பண்ணாமலே கேஷை கொடுத்து விட்டுறா. இந்த பிளான் சக்ஸஸ் ஆனதும் அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபிளைட்டை வாங்கிட்டு வந்து இதே மாதிரியே செக்கை ரெடி பண்ணுறான். அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிக்கும் ட்ராவல் பண்ணி நிறைய பேங்கையும் ஏமாத்துறான். இப்படியே பல கோடியே மோசடி செய்ய ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இவன் ஃபேமிலி புதுசா ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. அப்ப இவன் அங்க இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போறான். அங்க ஒருத்தன் இவன் உள்ள நுழைஞ்சதுமே டீஸ் பண்றான். அதை பார்த்து அவனை பழி வாங்குறதுக்காக கிளாஸ்க்குள்ள போனதுமே இவன் தான் சப்ஸ்டிட்யூட் டீச்சர்னு போய் சொல்லி அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் மிரட்டி உட்கார வைக்கிறான். அதே மாதிரியே இவனை டீஸ் பண்ண பையனையும் நிக்க வச்சு புக்கு கொடுத்து சாப்டர் படிச்சு காட்ட சொல்றான். அடுத்த நாள் பார்த்தா இதை பிரின்சிபல் இவனோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லிடுறாரு. ஆனா இவனோட அப்பா அதை பெருசா எடுத்துக்காம ஜாலியா விட்டுறாரு. அங்க இருந்துதான் இவனோட சீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இவனோட பேரண்ட்ஸ் டைவர்ஸ் பண்ணிக்க போறதா சொல்றாங்க. அதுல மனசு ஒடிஞ்சு போய் வீட்டை விட்டு ஓடி போயிடுறான். வெளியே வந்ததும் இவன் சர்வை பண்றதுக்கு பணம் தேவைப்படுது. அதுக்காக என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போதுதான் ரோட்ல ஒரு பைலட்டை பாக்குறான். அவரை பார்த்ததும் இம்ப்ரெஸ் ஆகி பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கற சீஃப் கிட்ட போய் ஒரு ஆர்டிகல் இருந்து வந்திருக்கேன்னு போய் சொல்லி அவரை பேட்டி எடுக்க போறான். அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸ்பைரி ஆன ஒரு ஐடி கார்டை ஆர்டிகல்ல சாம்பிளா போடணும்னு சொல்லி வாங்கிட்டு வரான். அதுக்கப்புறம் பேன் ஏஎம் ஃபிளைட் சர்வீஸ்க்கு கால் பண்ணி இவன் ஒரு பைலட்டு, நேத்து தான் நியூயார்க் வந்ததுல லாட்ஜ்ல என்னோட யூனிஃபார்ம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இன்னொரு யூனிஃபார்ம் கிடைக்குமான்னு கேக்குறான். ஆனா அந்த சர்வீஸ் பர்சன் யூனிஃபார்ம் manufacturing பண்ற அட்ரஸ்ல போய் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. நான் அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிறேன்னு சொல்றாங்க. சோ அவங்களோட ரெக்கமெண்டேஷனை யூஸ் பண்ணி அந்த யூனிஃபார்மையும் வாங்கிறான். சோ அந்த கம்பெனியோட யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு பேங்க்குக்கு போனதும் அங்க பேங்க்ல இருக்கிறவங்களை இவன ஒரு பைலட்டை நம்பி கேஷை கொடுத்து விட்டுறாங்க. இப்படி ஒரு நாள் பேங்க்குக்கு வித்ரா பண்ண போகும்போது அங்க பேங்க்ல இருக்கிற இனிமேல் கேஷை டைரக்டா வித்ரா பண்ண முடியாது. நீங்க உங்களோட ஏர்போர்ட்லயே ஃபிளைட் சர்வீஸ் சென்டர்லயே போய் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக இவன் ஃபர்ஸ்ட் டைமா பைலட் டிரஸ் போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிடறான். ஆனா இவனை பார்த்ததும் ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருக்கிற லேடி, நீங்க தான் புதுசா வந்த கோவிட் பைலட்டான்னு கேக்குறாங்க. அவங்க அப்படி கேட்டதும் அதையே யூஸ் பண்ணிட்டு ஆமான்னு போய் சொல்லிடுறான். பார்த்தா இவனை உண்மையாவே கோவிட் பைலட்னு நினைச்சு பிளைட்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியே போய் சொல்லி நிறைய கண்ட்ரிக்கு போறான். அதே மாதிரியே எல்லா கண்ட்ரில இருக்கிற பேங்கையும் சீட் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். அதுக்காக இவனை பிடிக்கிறதுக்கு ஒரு எஃபிஐ ஏஜென்ட் ஒருத்தர் எப்படியோ இவனை ட்ராக் பண்ணி இவன் இருக்கிற லாஜுக்கே வந்துடுறாரு. ஆனா இவன் எப்படி இருப்பாருன்னு அவருக்கு தெரியாது. அதனால அவர் லாஜோட ரூம்குள்ள நுழைஞ்சதும் இவன் தான் சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்னு சொல்லி இவர் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டேன், என் பேரு பேரியாலன் சொல்றான். நான் வரதுக்கு முன்னாடியே அந்த திருட இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்றான். அவரும் இவனை நம்பிடுறாரு. ஆனா அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் தான் இவன் தான் அவர் தேடி வந்த திருடன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் சொன்ன பேர்ல இருக்கிற எல்லா போன் நம்பரையும் எடுத்து போனோட டைரக்டர்ல அந்த நேம்ல இருக்கிற எல்லாரையும் மார்க் பண்ணி தேடிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து அங்க இருக்கிற வெயிட்டர் இது ஒரு காமிக் புக்ல வர நேம்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் தேடிக்கிட்டு இருக்கிற கிரிமினல் ஒரு காமிக் புக் படிக்கிற சின்ன பையங்கிற க்ளூவே கிடைக்குது. சோ இவன் ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்க சின்ன பையன். அதனாலதான் அவனோட பிங்கர் பிரிண்ட வச்சு கூட அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாருக்குமே கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் இருக்காது. சோ அவனோட டீடைல் எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரியே இவ்வளவு பெர்ஃபெக்டா ஒரிஜினல் செக் மாதிரியே பிரிண்ட் பண்றது எங்கன்னு சொல்லி பிரிண்டர் ஆபீஸ்ல கேக்குறாரு. அவரும் இது பிரான்ஸ்ல மட்டும் தான் இவ்வளவு பெர்ஃபெக்டா பிரிண்ட் பண்ண முடியும்னு ஒரு க்ளூவை கொடுக்கறாரு. அதை வச்சு இவர் பிரான்ஸுக்கு போய் அவனை கண்டுபிடிச்சு இவனை அரெஸ்டும் பண்ணிடுறாரு. கிளைமேக்ஸ்ல இந்த எஃபிஐ ஏஜென்ட் இவனை மாதிரியே ஒரு செக் கிரிமினலை அரெஸ்ட் பண்றதுக்காக தேடிட்டு இருக்காரு. அப்ப இவனை மறுபடியும் ஜெயில மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணும்போது தான் அந்த புது கிரிமினலோட செக்கை இவங்கிட்ட காட்டுறாரு. இவன் அந்த செக்கை பார்த்ததும் எப்படி ஃபேக் செக்கை கண்டுபிடிக்கணுங்கிறத எஃபிஐ ஏஜென்ட்டுக்கே சொல்லி கொடுக்குறான். அதுல இம்ப்ரெஸ் ஆகி போன அந்த எஃபிஐ ஏஜென்ட் அவரோட சொந்த ரெக்கமெண்டேஷன்லயே இவனையும் எஃபிஐ ஏஜென்ட்ல அப்பாயிண்ட் பண்ணி அவரோட கஸ்டடியிலே வச்சுக்கிறாரு. இவனும் அதுக்கப்புறம் எஃபிஐ ஏஜென்ட்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுல இருந்துதான் செக் எல்லாம் எவ்வளவு செக்யூரா இருக்கணுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பா பேங்க்கும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.